Explore VG Pimaran Kingdom October 14th to 25th. Experience the enticing underwater gulu. உங்களுடைய நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் மனோஜ் முத்தரசு. ஆரியம் திராவிடம் குறித்து ஆளுநரின் சர்ச்சை பேச்சு, ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீச்சுன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல் களமே ஆளுநர் மாளிகையை சுற்றி தான் இயங்கி கொண்டிருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரை மாற்றாதீங்க, அவங்க இருக்கிறது தான் எங்களுக்கு ஃபேவராக இருக்குது, நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அவர் மாற்றாமல் இருங்க, அதுதான் திமுகவுக்கான பலமாக இருக்கும், அவரே பாதி வேலையை பார்த்துருவார் நாடாளுமன்ற தேர்தல் வேலைகளை அப்படின்னு ஒரு நக்கல் தோணியில் பேசுகிறதா இருக்கட்டும், ஆளுநர் மாளிகை அந்த பெட்ரோல் குண்டு வீச்சு தொடர்பாக ஆளுநர் மாளிகை பரபரப்பாக பேசி கொண்டிருக்கிறதும் ஒரு நாள் ஒன்று ட்விட்டரோ அவங்களோட சர்ப்பிலிருந்து அறிக்கைக்கு காவல்துறையினர் மூத்த அதிகாரிகள் எல்லாருமே விளக்கம் கொடுக்குதான். தொடர்ந்து அந்த சர்ச்சை விவாதங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது ஒரு பக்கம். ஆனால் இந்த விவாதங்கள் எதுலேயுமே கலந்துக்காமல் தனி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது அதிமுக. அதிமுகவின் பிளான் என்ன? ஏன் அவங்க இவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க? ஆளுநர் மாளிகையிலே பெட்ரோல் கொண்டு வீச்சு சம்பவம் நடைபெற்றும் ஒரு எதிர்கட்சியாக அதிமுக ஏன் செயல்படாமல் அதற்கு ஒரு எந்த ஒரு குரல் கொடுக்காமல் இருக்கிறாங்க? ஆரிய திராவிட சர்ச்சையில் அதிமுகவின் நிலைப்பாடு என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆளுநரையும் சர்ச்சையும் பிரிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு தான் ஏடும் மேரைகள் எல்லாமே ஒரு சர்ச்சையான கருத்துக்களையே ஆளுநர் கூறி வருகிறார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் சித்தாந்தத்துக்கு எதிராகவே ஆளுநர் முரண்பட்டு ஒரு அரசியல்வாதி உளவை பேசி கொண்டிருக்கிறாருங்கன்னு ஜூவியில் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போ சமீபத்தில் ஒரு தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகிட்ட ஆளுநர் வந்து ஆரியம் திராவிடங்கிற ஒரு கருத்தே இங்கே கிடையாது, இது எல்லாமே வெள்ளக்காரர்கள் நம்மக்கிட்ட திணிச்சது, இது அப்படி ஒரு இதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. குறிப்பாக திராவிடம்னு ஒன்றுமே கிடையாது, அது ஒரு மாயேன்னு முன்னாடியே அவர் பேசியிருந்தார். இதற்கு வந்து திமுக தரப்புலேருந்து மிக கடுமையான ஒரு விமர்சனங்களெல்லாம் முன் வச்சுருந்தாங்க. ஆனால் திராவிட கட்சியில் திமுகவுக்கு இணையான மிகப்பெரிய கட்சியில் அதிமுகவும் ஒன்று, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவங்களோட பேர். அந்த திராவிடத்துக்கு அவங்களோட கருத்து என்னங்கிறதுல ஒரு பத்திரிகையாளர் எல்லாருமே ரொம்பவே ஒரு தீவிரமாக இருந்தாங்க. அந்த டைமில் தான் அதிமுக பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமியும் சேலத்தில் வச்சு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி எழுப்புறாங்க, ஆரியம் திராவிடம் குறித்து ஆளுநர் இப்படி பேசியிருக்காங்களா, உங்களோட நிலைப்பாடு என்னென்னு. அது எனக்கு ஒன்றும் தெரியாது, அது புராணங்களில் இருந்து படிக்கணும், அதுக்கு அறிஞர்களோட ஆராய்ச்சிகள் தேவை, நான் அந்தளவுக்கு படிக்கலைன்னு ஒரு மலுப்பலான பதிலை சொல்லிட்டு தான் போயிருந்தார். இதே போல தான் அமைச்சர் உதயநிதி சனாதனம் ஒழிப்பு குறித்து ஒரு சர்ச்சை பேசும்போது அதிமுக இப்படிதான் அந்த கருத்துலேருந்து விலகி நின்னது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தியை மடைமாற்றத்தான் சனாதனத்தை கையில் எடுக்கிறாங்கன்னு ஒரு சேஃப்டான ரோலை தான் எடுத்திருந்தாங்க. இது ஏன் அதிமுகவுக்கு ஆளுநர் குறித்து பேசவோ அல்லது சனாதனம் போல மத்திய பாஜக அரசோட கொள்கைகளை பேசவோ ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை எதிராக பேசவோ அதிமுக தயக்கம் காட்டுதுன்னு திமுக தொடர்ச்சியாகவே ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்கு. அதை போல தான் இந்த ஆரிய திராவிட பிரச்சனையில் ஏற்பட்டுச்சு. அமைச்சர் உதயநிதி அதுக்கு வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு, அண்ணாவையும் திராவிடத்தையும் தாங்கியிருக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் வந்து அது குறித்து பேச மறுக்கிறாரு, அந்த அளவுக்கு ஆளுநர் மீது அவங்களுக்கு பயம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தாங்க. ஆனால் இதுக்கு யாருமே அதிமுகவில் பெரிய அளவுக்கு ரியாக்ஷன் பண்ணலை. இது ஏன் அதிமுக ஆளுநர் விவகாரத்துலையும் சரி சனாதன விஷயத்துலையும் சரி ஏன் ஒரு பேக் விலகி நிற்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னென்னா சனாதனமாக இருக்கட்டும், ஆரியம் திராவிடம் இப்போது ஆளுநர் பேசினதுக்கு எதிர்கருத்து பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயங்களாக இருக்கட்டும், அதிமுகவுக்கு இதில் ரோலே இல்லைன்னு தான் சொல்லணும். என்னென்னா இது எல்லாமே திமுகவோட ஒரு அரசியல் விளையாட்டு தான். இது குறித்து தான் அதிமுகவோட ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் நம்ம பேசும்போது அவர் சொன்னார், திமுகவுக்கு சனாதனம் குறித்து பேச வேண்டிய அவசியம் இப்போது இல்லை, ஆனால் திடீர்னு ஒரு அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, அதுக்கு எதிர்ப்பாக தமிழ்நாடு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்திய அளவுலையும் பேச வைக்கிறாங்க, அதனால் அரசியல் ஆதாயம் அடைகிறது உதயநிதி மட்டும் இல்லை திமுக மட்டும்தான். இதில் அதிமுக உள்ளே போய் விழுந்து அதை நாங்கள் பேசி அது திமுகவுக்கு தான் மிகப்பெரிய பலனை சேர்க்குமே தவிர அதிமுகவுக்கு எந்த ஒரு எதுவுமே இல்லை. குறிப்பாக சனாதனமாக இருக்கட்டும், இப்பொழுது ஆரிய திராவிட விஷயங்களும் சரி மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு அதிருப்தியே இல்லை, மக்கள் அளவில் அது பேச்சே கிடையாது, மக்கள் பிரச்சனையே நிறையா இருக்குது, அதை நாங்கள் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் திமுகவோட அரசியல் ஆதாயத்துக்காக கொள்கையை சார்ந்து இந்த ஆரியம் திராவிடம் சனாதனம் குறித்தெல்லாம் பேசுறது வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, அப்படி பேசினாலும் அது திமுகவுக்கு பாசிட்டிவாக தான் போகுமே தவிர எங்களுக்கு அதனால் எந்த பயனுமே இல்லை, ஸோ நாங்கள் அதை பேசாமல் விலகி நிற்கிறதே எங்களுக்கு ஒரு அரசியல் ஆதாயத்தை கொடுக்குது, அதுதான் எடப்பாடி அவர்களோட ஒரு பாணி. அது இது வந்து எம்ஜிஆர் அவர்களோடதும் ஜெயலலிதா அவர்களோட பாணியும் இதுதான், அதாவது கொள்கை சார்ந்த விஷயங்களை தள்ளிடாமல் அரசியலில் ஒரு வாக்கு அரசியல் தேர்தல் அரசியல் மையமிட்டே தான் அதிமுக இயங்கும், அதுதான் சாதகத்தை இது வரைக்கும் தந்திருக்கு, அதை தான் நாங்கள் செய்ய போகிறோங்கிறத அவர் சொன்னார். அதே மாதிரி தான் அதாவது எடப்பாடி அவர்களோட மூவ் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரியுது, இதில் தேவையில்லாமல் நம்ம மூக்கள் நினைச்சி தேவையில்லாமல் அடிபட வேணாம் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கமாக இருக்குது. இப்போ
ஆளுநர் மாளிகை வாசல்ல வினோத்ங்கிறவர் வந்து பெட்ரோல் குண்டு வீசி அது ஒரு சர்ச்சையை போயிட்டே இருக்கு. இதுலேயுமே ஒரு பெரிய அளவில் ரோல் கிரியேட் பண்ண முடியலை அதிமுகவில். என்னன்னா இது வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்கும் நடக்கிற ஒரு ஒரு பிரச்சனையாகவே தான் பார்க்கப்படுது. வினோத்தை ஜாமீன் எடுத்தது, இதற்கு முன்னால வினோத் ஒரு குற்ற சம்பவத்தில் இடும்போது அவர் ஜாமீன் எடுத்தது திமுகவா பாஜகவா அப்படிங்கிற ஒரு டோனில் அங்கே சண்டை போயிட்டு இருக்கு. இதில் அதிமுக ரோல் பண்ண விரும்பலை அப்படிங்கிறது தான் காட்டுது. இது எல்லாத்தையும் தாண்டி அதிமுகவுக்கு வேற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுது. அதுதான் ஆப்ரேஷன் சவுத் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டம். என்னன்னா ஒற்றை தலைமை விவகாரமாக இருக்கட்டும், வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இந்த விவகாரத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தென் மாவட்டத்தில் குறிப்பாக முக்குளத்தூர் சமூகத்தில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறதா ஓபிஎஸ் தரப்பினர் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. இதை சரி கட்டணுங்கிறதுக்காக தான் August 20 மதுரையில் மதுரை மாநாடு மிகப்பெரிய அளவில் எடப்பாடி அவர்கள் நடத்தி அதை வெற்றி கண்டார். இது எல்லாமே தாண்டி இன்னும் முக்குளத்தூர் மத்தியில் எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு பேட் இமேஜ் இருக்குது. அவர் வந்து தங்களுக்கு துரோகம் அழைச்சதா அவங்களாம் நம்புகிறதா ஒரு கருத்து உருவாக்கம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒற்றை தலைமை விவகாரத்துக்கு அப்புறம் நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், ஆர்பி உதயகுமார் போன்ற தென் மாவட்ட முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு மிக முக்கிய பதவிகளை கொடுத்து அலங்கரிச்சிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனாலும் அந்த அதிருப்தி குறையலை அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராபாக் போயிட்டே இருந்துச்சு. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மதுரை மாநாட்டுக்கு போகும்போது அங்கே கோரிப்பாளையத்தில் இருக்க தேவர் சிலைக்கு மாலை போடலை, அது வந்து அவரோட உள்ளே இருக்கிற காழ்ப்புணர்ச்சி தான் காரணம், இதுக்கெல்லாம் காரணமும் ஒரு பிரச்சனையை ஒன்று கிளப்பி விட்டுகிட்டே தான் இருந்துச்சு ஒரு ஒரு தரப்பினர். இது எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலே அங்கே ஒரு பிரச்சனை இருக்கா, முக்குளத்தூர் சமூகத்தில் எடப்பாடிக்கு ஒரு அதிருப்தி இருக்காங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தென் மாவட்டத்தங்களுக்கு அதாவது கொங்கு பகுதிகளுக்கும் வட மாவட்டங்களையும் எடப்பாடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டே தான் இருக்கிறார். தொடர்ச்சியாக அங்கே கொடி கம்பங்கள் நடுறாரு, பொதுக்கூட்டங்கள் கலந்துக்கிறாரு, போராட்டத்துக்கு போகிறாரு, இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே போகவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு டோன் வந்து அதிமுகவுக்குள்ளே இருந்துச்சு. இதை எப்படியாவது உடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ரேஷன் சவுத்துங்கிறது மொத்த பிளான். குறிப்பாக மதுரை மாநாடு தொடங்கி அதுக்கப்புறம் இப்போ சங்கரன்கோயில் பொதுக்கூட்டத்திலையும் எடப்பாடி அவர்கள் போய் அங்கே பங்கேற்று மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை அங்கே லோக்கல் மாவட்ட செயலாளரான கிருஷ்ணமூர்த்தி ஏற்பாடு செஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு பிரம்மாண்ட ஒரு பொதுக்கூட்டத்தில் தான் பேசினார். அங்கே பேசும்போதும் ஓபிஎஸ் அவர்களை தவிர்த்தது மட்டும் இல்லாமல் தான் வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாவலனாக தான் இருப்பேங்கிற மாதிரி டோன்லேயே தான் ஒரு ஒரு பேசினார். சங்கரன்கோயிலுக்கு நான் முதலமைச்சராக இருக்கும்போது என்னென்ன திட்டங்கள் கொண்டாந்தேன், சவுத்தில் நான் என்னென்ன திட்டங்கள் கொண்டாந்தேன், தென்காசி மாவட்டத்துக்கு என்னென்ன கொண்டாந்தேன்னு எடப்பாடி ஒரு பேசி ஒரு ஆதரவு திரட்டுக்குரிய வேலைகளில் தான் அவர் ஈடுபட்டிருந்தார். இதை தொடர்ந்து தான் பசுமொன்னில் தேவர் குரு பூஜை நடக்குது, இதுக்கில் வந்து கலந்துக்கிறதா எடப்பாடி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு போன மாதத்துலேருந்து. இதை வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதிமுக தரப்பில் வந்து ஒரு உறுதிப்படுத்திருந்தாங்க, ஆமாம் கலந்துக்க போகிறாங்க, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு. அதாவது ஆப்ரேஷன் சவுத்தில் ஒரு முக்கியமான கட்டம் தான் எடப்பாடிக்கு. இந்த முக்குளத்தூர் மத்தியில் மட்டும் இல்லாமல் சவுத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் எல்லா தன்னோட அதிருப்தி எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு எடப்பாடி நினச்சிருக்கிறாரு. இதுக்கு குறுக்க அசம்பாவிதம் எதுவுமே நடந்துக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. குரு பூஜை அன்று தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துறது தான் எடப்பாடி அவரோட பிளானு. அதுக்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலின் அங்கே போகிறதா சொல்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன் சவுத்தில் முக்கியமான ஒரு கட்டம் தான் இந்த கட்டம். இதை எப்படியாவது தாண்டிட்டோம்னா நம்ம தென் மாவட்டத்தில் கொங்குலுக்கு போயிட்டு வர மாதிரி சுலபமாக போயிட்டு வரலாங்கிறது தான் எடப்பாடி அவர்களோட திட்டமாக இருக்குது. குரு பூஜை விழாவில் கலந்துக்கிற எடப்பாடி வந்து ஒரு சாலை மார்க்கமான ஒரு பயணத்தை தான் மேற்கொள்ள போகிறாரு. அதாவது மதுரையில் வந்து இறங்கும் எடப்பாடிக்கு வந்து ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தலைமை கழகத்துலேருந்து அங்கே போயிட்டுருக்கிற ஒரு உத்தரவு. அதாவது அங்கே லோக்கல் மாவட்ட செயலாளர்களான ராஜன் செல்லப்பா, முன்னாள் அமைச்சர்களான செல்லூர்ராஜ், ஆர்பி உதயகுமாருக்கு தான் இந்த மொத்த ப்ராஜெக்ட்டுமே கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா மதுரையில் வந்து இறங்கும் அது எடப்பாடிக்கு எழுச்சி மாநாடு அப்பவும் நடந்த அதே வரவேற்பு வந்து கொடுக்கணும். அதாவது மதுரையில் அவர் கடக்கிற அந்த அங்கே இருக்கிற டைம் எல்லாமே அவரை சுற்றி ஒரு குறைஞ்சது ஒரு 5000-10000 பேர் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவரோட பிளான். என்னென்னா மதுரையில் வந்து இறங்கும் எடப்பாடிக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பாங்கிறது ஒரு பேசு பொருளானுங்கிறது தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்குது. மதுரையில் கொடுத்த வரவேற்புக்கு அப்புறம் ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டு வருது. அடுத்த 2 முக்கிய மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க, அதாவது ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் முனியசாமி மற்றும் சிவகங்கை மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன், அதாவது எம்எல்ஏவும் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட தான் இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது 5 மாவட்ட செயலாளர்கள், மதுரையில் உள்ள 3 மாவட்ட செயலாளர்கள், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை, இவங்க 5 மாவட்ட செயலாளரும் கலந்து குறைஞ்சது ஒரு 15,000-20,000 பேரை கூட்டியே ஆகணும். அது வந்து மதுரையில் வந்து இறங்குற எடப்பாடி வந்து அங்கே பசுமண்ணில் மாலை போட்டு திரும்ப மதுரைக்கு வந்து விமானத்தில் ஏறுற வரைக்கும் இந்த கூட்டம் அப்படியே இருக்கணுங்கிறது தான் அவங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட். இதில் ஒரு தயக்கம் இருக்குது எடப்பாடிக்கு சவுத்துக்கு வர்றதுக்கு, ஒரு தயக்கம் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனுமே இருக்குது. ஏன்னா ஏன் அவ்வளோ படைபலம் வேணும், ஏன் சுற்றி தன் ஆட்கள் இருக்கணுங்கிறது எடப்பாடியோட விருப்பமாக இருக்குன்னா, கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி வந்து சிவகங்கை வரும்போதும் சரி,
மதுரை மாநாட்டுக்கு வரும்போதும் சரி, அதே மாதிரி மதுரை விமான நிலையத்தில் அவருக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, டிடிவி தினகரனோட ஆதரவாளர்னுங்கிற ஒருத்தர் வந்து எடப்பாடிக்கு எதிரான ஒரு கோஷம் மதுரை விமான நிலையத்தில் சேர்ந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி மதுரை சுற்று வட்டாரத்தில் பகுதியில் அவருக்கு ஒட்டியிருந்த பேனர்கள் போஸ்டர்கள் எல்லாத்தையுமே அங்கே உள்ள சில அமைப்பினர் வந்து கிழிச்சு எறிஞ்சாங்க. ஓபிஎஸ் ஆதரவாளர்களுமே அதில் அடக்கம். இப்படி ஒரு பேசு பொருளாக அனுப்பிச்சு அந்த ஒரு எடப்பாடி அவர்களோட சவுத்து பயணம் எல்லாமே. இது வந்து சங்கரன் கோயில் பயணத்தில் அறவே இல்லைன்னு தான் சொல்லணும். இது கொஞ்சம் சரி கட்டிட்டாரு எடப்பாடி அப்படின்னு தான் கட்சிக்குள்ளே சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போவும் பசுமொண்ணுக்கு வந்து ஒரு அக்ரஸிவான ஒரு இடம். அங்கே வந்து அந்த சமுதாய மக்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாகவும் ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஈடுபாடோடு இருப்பாங்க. அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு தீப்பொறி வந்துச்சுன்னா போதும் அது இப்போ மிகப்பெரிய பச்சை எறியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை வந்து எடப்பாடி வந்து ஒரு டேக் ஓவர் பண்ணணும், இது எப்படியாவது சரி கட்டணுங்கிறது தான் அவரோட ஒரு நோக்கமாக இருக்குது. அதற்காக தான் இவ்வளோ படைபலம் வேணும், இவ்வளோ ஒரு அக்ரஸிவான கூட்டம் தனக்கு வேணுங்கிறதுல எடப்பாடி ரொம்ப தீவிரமாக இருக்கதா சொல்கிறாங்க. இப்போது இந்த பயணம் எல்லாமே இவங்க எல்லாமே பார்த்துக்கிறாங்க. இந்த பயணம் மூலமாகவே, அதாவது சவுத் ஆப்ரேஷன் சவுத்தில் ஒரு முக்கியமான கட்டம் இதுங்கிறதுனால இந்த பயணம் எப்படியாவது தேர்தல் அரசியலுக்கு அப்படியே அதை நகர்த்தணுங்கிறது தான் எடப்பாடி அவர்களோட திட்டமாக இருக்குது. இதற்கு தமிழ்நாடு அரசு அதாவது திமுக அரசும் சப்போர்ட் பண்ணதா ஒரு செய்தி வருது. என்னென்னா, தற்போது எடப்பாடி பழனிசாமி திமுக எதிர்ப்பில் முக்கியமாக அவர் முன்வைக்கிற ஒரு கருத்து என்னென்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். எடப்பாடி பழனிசாமி மாதத்துக்கு 10 அறிக்கை 15 அறிக்கை விடுறாங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து தான் 10 அறிக்கை இருக்குது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இங்கே வந்து யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, கொலை கொள்ளை சாதாரணமாக நடக்கு, வழிப்பறி நடக்கு, ஆளுங்கட்சியினர் அராஜகம் அடாவடின்னு அவரோட அறிக்கை எல்லாமே சட்டம் ஒழுங்கை மையப்படுத்தியே தான் இருக்குது. அதாவது திமுக ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசில் சட்டம் ஒழுங்கு சரியிருக்காதுங்கிறது தான் அவங்களோட கருத்து உருவாக்கமாக இருக்குது. அப்படி இப்போ பசுமொண்ணுக்கு வருவோம். பசுமொண்ணில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, அந்த பக்கத்தில் அவர் வர வழியிலையோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதற்கு முழு பொறுப்பு தமிழ்நாடு அரசு தான் ஏற்றுக்கிட்ட வேண்டியிருக்கும். ஒரு சூழ்நிலையை வந்து உருவாகும். என்னென்னா, சட்டம் ஒழுங்கு இப்போ அங்கே 144 தடை உத்தரவு இருக்குது. அங்கே உள்ள வரது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாவட்ட நிர்வாகம். அது போக தமிழ்நாடு அரசு சார்பிலேருந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அங்கே இறக்கி எல்லாமே பண்ணுறாங்க. இந்த டைமில் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அது வந்து அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அரசுக்கு ஏற்படுத்தும், குறிப்பாக திமுக அரசுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஒரு ரிப்போர்ட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம எப்படியாவது சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த திமுக அரசோட ஒரு முக்கியமான ஒரு பணியாக இருக்குது. அந்த பசுமொண்ணில் நடக்க இப்போ எடப்பாடி வந்து இதை எப்படியாவது டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதாவது இந்த பசுமொண் சம்பவத்தை வச்சு பசுமொண்ணில் தான் போய் மாலையிட்டு மரியாதையை செலுத்தி தான் ஒரு மிகப்பெரிய தலைவருங்கிறத அங்கே பதிய பணி பண்ணிட்டு வரணும்னு எடப்பாடி நினைக்கிறாரு. அதே மாதிரி எடப்பாடி உள்ளே வந்து பிரச்சனை இல்லாமல் போகணுங்கிறது திமுக அரசுக்கு ஒரு தலைவலியாகவும் இருக்குது. அங்கே லோக்கலில் உள்ள 5 மாவட்ட செயலாளர்களுமே தன்னோட மாவட்டத்தில் இருக்கிற சிறு சிறு அமைப்புகள்கிட்ட வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா ரொம்பவே பிரச்சனையாயிரும், நீங்கள் அதனால் அமைதியாக இருக்கணும்னு அவங்கள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் அரசு தரப்பில் இருந்தும் இந்த சர்ச்சைக்குரிய அமைப்புகள்கிட்ட எல்லாருமே ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க. இந்த எடப்பாடி வந்துட்டு போகிறோம் சரி, அந்த இடத்துல அந்த மக்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லாமல் நடந்துக்கணும், எந்த ஒரு போக்குவரத்து விதிமீறல்களோ இல்லை விதிமீறல்கள் எதுவுமே நடக்காமல் இருக்கணுங்கிறது அவங்களோட ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது. இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தான் உருவாக்கியிருக்கு. இப்படி மொட்டு மொத்தமாக அதிமுகவோட கவனம் எல்லாமே ஆப்ரேஷன் சவுத்தில் இப்போ பசுமொண்ணில் இருக்கிறதுனால தான் இப்போ இங்கே நடக்கிற அந்த ஆரிய திராவிட பிரச்சனையில் நான் அதிமுக வந்து தலையிட வேணாம்னு எடப்பாடி ஒரு முடிவாக இருக்குது. அதே மாதிரி தான் ஆளுநர் இப்போ ஆளுநர் மாளிகையில் வீசப்பட்ட அந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பந்தம் தொடர்பாகவும் பேச வேண்டாம் அப்படிங்கிறது அதிமுகவோட நிலைப்பாடாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே அரசியல் ரீதியாக எதிர்கட்சி தலைவராக டேக் ஓவர் பண்ண வேண்டிய இடங்கள், இதெல்லாம் நமக்கு சாதகமான இடங்கள். இதை வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக கோட்டை விடுறாரு. எப்படி அதிமுகவோட பொதுச் செயலாளராக தன் மீது எதிர்ப்பு இருக்கிற இடத்துக்கே அங்கே போய் அதை சரி கட்டணும்னு எடப்பாடி நினைக்கிறாரு. ஆனால் எதிர்ப்பு ஆல்ரெடி அரசியல் லாபம் சம்பாதிக்கக்கூடிய இடங்களான நிறைய இடத்துல கோட்டை விட்டுட்டார் எதிர்கட்சி தலைவராக அப்படின்னு அதிமுகவில் ஒரு இருதரப்பு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒட்டுமொத்த அதிமுகவின் கவனத்தையுமே பசுமொண்ணை நோக்கி திருப்பியிருக்கிறாரு எடப்பாடி. அதனால தான் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பிரச்சனைகள் குறித்து எதிர்கட்சியாக அதிமுகவில் செயல்படலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அவரோட ஆப்ரேஷன் சவுத்துங்கிறது மதுரை மாநாட்டில் தொடங்கி சங்கரங்கோயிலில் ஆரம்பித்து இப்பொழுது பசுமொண்ணை நோக்கி இருக்குது. இது ஒரு சக்ஸஸான பாதையில் இது வரைக்கும் போயிட்டுருக்கு. இது எப்படி நடக்குது, ஆப்ரேஷன் சவுத்து சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா, அல்லது எடப்பாடி தனதோட திட்டத்தை வந்து வேறு மாதிரி மாற்றுவாராங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
Join us at VGP Marine Kingdom from October 14th to 25th to explore the captivating underwater Gulu in a mesmerizing tunnel. Don't miss this unforgettable subaquatic journey. We'll be right back.